நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்க. பாடலே ராஜராஜ சோழன் நமக்கு கொடுத்த அந்த ஒரு மோனோலித் அப்படின்வாங்க, ஒரு பெரிய ஒரே ராக்கில் கட்டப்பட்டதுன்னு. ஆனால் இந்த மேடையில் அந்த பெரிய கோயிலை விட பிரம்மாண்டமாக இருந்தது இந்த இவங்க மூணு பேர் இந்த பாட்டை பாடினது. ஏன்னா இதை பாடினது வந்து டிஆர் மகாலிங்கம் ஐயா, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், வரலட்சுமி அம்மா, அவங்க மூணு பேருடைய அந்த பாடல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இது அஃப்கோர்ஸ் நமக்கு அருணா ரொம்ப இந்த மாதிரி பாடல்களை கிழிச்சிருவான்னு தெரியும். டிஆர் மகாலிங்கம் வந்து ஹரி விக்னேஷ் பாட முடியுமான்னு ஒரு எனக்கு ரொம்ப டவுட்டு, ஆனால் ரொம்ப பயங்கரமாக எஃபர்ட் எடுத்து க்யூட்டாக பாடினீங்க அந்த செக்ஷன். பட் ஆனால் கார்த்திக்கு உங்களை பருந்து பருந்துன்னு நாங்கள் சொன்னோம், சும்மா இல்லை, நீங்கள் பெரிய கழுகு பா, பறந்து பறந்து எப்படி வேட்டையாடுறீங்க நீங்கள் அந்த சங்கதியெல்லாம், என்னமான என்ன குரல்,
நிஜமாவே இந்த சீசன்ல உங்களுடைய இந்த திறமையை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய ஃபோக் சாங்ஸ் பாடினீங்க, வேற மாதிரி மலேசியா வாசுதேவன் சார்லாம் பாட்டுலாம் பாடினீங்க. இதெல்லாம் சாமானியமாக எல்லாராலையும் பாட முடியாது. ஆனால் நீங்கள் பாடின அந்த சங்கதியும் சரி, அந்த வார்த்தை உச்சரிப்பும் சரி, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்த்திக், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி, காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ ஸோ மச். அருணா, ஹரி விக்னேஷ், கார்த்திக், இந்த பாட்டை வந்து நீங்கள் ஒழுங்காக பாடினீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு புல் அரிக்கணும். எனக்கு கண்ணாவினான் புல் அரிச்சுட்டே இருந்தது நீங்கள் ஃபுல்லாக பாடுறச்சு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. தேங்க்யூ சார். ரெண்டாவது, எங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில், நான் தஞ்சாவூர்காரன் தான், ஸோ எங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட புகழை வந்து ஒரு பாட்டில் பாடுறச்சு, அதை பார்க்காதவங்க, அதை பற்றி தெரியாதவங்க கூட ஒரு செகண்டுக்கு அங்கே போய் கை கூப்பி நிற்கிற ஒரு ஒரு ஃபீலிங் கொடுக்கணும். அது அப்படியே வந்துருச்சுங்க நீங்கள் பாடுறச்சே. கார்த்திக், நீங்கள் ஒரு வேற ஒரு டைம் பீரியட்லேருந்து டைம் மெஷினில் வந்து இங்கே பாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அவ்வளோ ஒரு ஆழமோடு இந்த பாட்டை நீங்கள் புரிஞ்சு அதில் இருக்கிற எல்லா எல்லாத்தையுமே ஒரு நுணுக்க எல்லா டீட்டெயில்ஸும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயமே இல்லாமல் நிறைய பக்தியோடு ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க. அது எங்களால் கேட்க முடிஞ்சது. நிஜமாவே ரொம்ப நான் உங்களோட ஃபேன் ஆகிட்டேங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்குன்னு நம்ம தங்கச்சி அருணா வந்து நம்ம ஒரு மார்க் கூட கம்மியாக போட முடியாது. பிகாஸ் அவங்க சென்டராக இருக்கிறதுனால தான் நீங்களும் ஹரி விக்னேஷும் அவ்வளோ ஃப்ரீடமோடு பாட முடிஞ்சது இந்த பாட்டை. ஸோ அற்புதமாக பாடினீங்க அருணா. அண்ட் ஹரி விக்னேஷ், திஸ் எ வெரி டஃப் சாங். அதுவும் இவ்வளோ பெரிய, இவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹம்மிங், அங்கே அம்மா ஹம்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க அனுமேம், அதை கேட்கறச்சே அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இருந்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்னால் அதோட பெரிய காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாது. God bless you. ரொம்ப 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 ஒரு அன்ஃபர்கெட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். பிரசன்னா, ஒரு செகண்டில் எனக்கு பெரிய கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே அந்த மாதிரி தான் ஒரு இது. ப்ளஸ் அருணா, நான் உங்களோட கிளிப்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நான் நேரில் கேட்குறேன். அதாவது வெரி ஃபியூ வாய்ஸஸ் வந்து கட் த்ரூ ஆயில் லிட்ரலி உங்கள் சோலை அப்படி கிழிச்சிட்டு உள்ளே வரும். ஸோ உங்களோட வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு கொலாபரேட் வித் யூ. ஸோ you have a great voice. I think one of the best voices actually. Or a soul, adhaadu it can ellar tharamana makkalukkume unga voice poi reach aagakoodiya ungaloda voice. Very special voice actually. And Hari Vignesh, outstanding. No flaws in your singing and perfectly sung. And sir, unga peru is enak sariya ella police station la irukken sir. Kaluthu Karthik. Karthik. சார், லிட்ரலி சார், உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு வெரி ரூட்டட் வாய்ஸ் சார். ஸோ மூணு பேரும் சேரும்போது வந்து இன்னைக்கு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சு. அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட் டு த்ரீ ஆஃப் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ.